அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காலை பதிவாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரஷ்யா உக்ரைன் போர் ஓராண்டை நிறைவு செய்திருக்கின்றது. புதிய ஆண்டிலும் இரண்டு நாடுகளுமே போர் நடத்துவதற்குரிய தயார்படுத்தல்களை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது இந்த ஆண்டு நிறைவிலாவது சமாதானம் எட்டப்படும் என்ற நம்பிக்கையும் வைத்து போயுள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி மேலும் மேலும் ஆயுத தளபாடங்களை வாங்கி குவிப்பதிலும் முழுமையாக தமது படைகளை போருக்கு தயார்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் ஐரோப்பிய யூனியனில் இருந்து தற்போது ஒரு முக்கியமான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து சீனா குறித்து ஒரு பரபரப்பான தகவலை அமெரிக்க உளவுத்துறையும் ஜெர்மன் அமைச்சரும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதற்கு சீனா என்ன பதிலை அளித்திருக்கின்றார்கள்? அடுத்து அமெரிக்காவில் மிக பெரும் அளவில் மின்சார துண்டிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு மாகாணத்தையே புரட்டி போடும் அளவுக்கு இயற்கை அனர்த்தம் அங்கே நடைபெற்றிருக்கின்றது. இது போன்ற பல செய்திகளைத்தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் ஹங்கேரி, ஏற்கனவே சீனா இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை தொடர்பில் ஒரு 12 அம்ச தீர்வு திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த தீர்வு திட்டம் முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு சார்பானது, உக்ரைனுக்கு எதிரானது என தெரிவித்து உக்ரைனும் சரி அமெரிக்க ஆதரவு நாடுகளும் சரி நேட்டோ கூட்டமைப்பும் அதை நிராகரித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, சீனா தன்னுடைய ரஷ்ய ஆதரவு நிலையை மறைமுகமாக இந்த தீர்வு திட்டத்தினூடாக வெளிப்படுத்துகின்றார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்திருந்தார்கள். எனவே சீனா முதலாம் ஆண்டு நிறைவில் முன்வைத்த 12 அம்ச சமாதான உடன்படிக்கை சமாதானத்திற்கான பல சரத்துக்கள் மேற்குலகினால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய ஹங்கேரி நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர், ஹங்கேரி ஐரோப்பிய யூனியனில் இருந்தாலும் கூட ரஷ்யாவுக்கு எதிராக போடப்பட்ட பொருளாதார தடைகள் மற்றும் பல்வேறுபட்ட விடயங்களில் இது ரஷ்யாவுக்கு ஏற்படுத்திய பாதிப்புகளை விட ஐரோப்பாவுக்கு தான் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது, இது ஒருதலை பட்சமான நடவடிக்கை என பல கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த பின்னணியில் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஹங்கேரி நேற்றைய தினம், நீங்கள் ஐநாவது ஒரு சமாதான திட்டத்தை முன்வையுங்கள், அது சீனாவைப் போலவோ அமெரிக்காவைப் போலவோ ஒரு தலை பட்சமாக இல்லாமல் இரண்டு நாட்டுக்கும் ஒரு நடுநிலையாக இரண்டு நாடும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு சமாதான தீர்வு திட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். சீனாவைப் போல அல்லது என்று மட்டும் குறிப்பிடாமல் அமெரிக்காவையும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது, அமெரிக்காவும் நேட்டோ கூட்டமைப்பும் உக்ரைனுக்கு சாதகமான அல்லது உக்ரைனுக்கு ஆதரவான ஒரு திட்டத்தை முன்வைக்கின்றார்கள். சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவான திட்டத்தை முன்வைக்கின்றார்கள். இரண்டையும் விடுத்து ஐநா நடுநிலையான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வையுங்கள், அதை அனைத்து நாடுகளும் சேர்ந்து இரண்டு தரப்பையும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஐநாவில் எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஹங்கேரி இந்த துணிச்சலான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஹங்கேரியினுடைய கோரிக்கைக்கு அமெரிக்க தரப்பிலோ அல்லது ரஷ்யாவுக்கு ஆதரவானவர்கள் தரப்பிலோ இந்த பதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை. அடுத்து G20 மாநாடு இந்தியா தலைமையில் தற்போது நடைபெறுகின்றது. இம்முறை தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய இந்தியாவுக்கு தாம் ஆதரவளிப்போம் என அமெரிக்கா, பிரிட்டன், கனடா போன்ற பல நாடுகள் தெரிவித்தாலும் கூட இந்த G20 மாநாட்டில் எப்படியாவது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என பல நாடுகள் முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றார்கள். குறிப்பாக பெங்களூரில் நடைபெற்ற பொருளாதார கூட்டத்தில் அமெரிக்க பிரதிநிதியாக இருக்கலாம், கனேடிய பிரதிநிதியாக இருக்கலாம், ரஷ்யாவின் போர்க்குற்றங்களுக்கு அவர்களை பொறுப்பு கூற வைத்து உக்ரைனிலிருந்து அவர்களை பின்வாங்க செய்ய வேண்டும், இதற்கு இந்த G20 மாநாடுகளின் தலைமை ஒரு நல்ல முடிவெடுத்து அதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய இந்தியா ஆரம்பம் முதலே எந்த பக்கமும் சாராமல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரஷ்யாவிடம் இருந்து பெருமளவு கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியாவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டமைப்புக்குள் ஒத்த கருத்தில்லை, ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அனைத்து நாடுகளினதும் ஏகோபித்த ஆதரவு வேண்டும், ஆனால் இந்த நாடுகளுக்கிடையிலேயே பல்வேறுபட்ட கருத்துக்கள், பல்வேறுபட்ட கொள்கைகள், பல்வேறுபட்ட நோக்கங்கள் இருக்கின்றன. அனைவரும் ஏகோபித்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு சம்மதிப்பதாக தெரியவில்லை என கூறி ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம் தற்போதைக்கு G20 மாநாட்டில் கொண்டு வரப்படாது என்ற அறிவிப்பை நேற்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஒரு பரபரப்பான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தத்தில் இருந்து தன்னிச்சையாக ரஷ்யா வெளியேறியிருப்பதாகவும், இதற்கு பல கண்டனங்கள் பல நாடுகளிடமிருந்து அமைப்புகளிடமிருந்து நேட்டோ, அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி என பல
தங்களுடைய கருத்துக்களை பலவாறாக தெரிவித்திருந்தார்கள். இது ஒரு அபாயகரமான முடிவு, உலகத்திற்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய முடிவு, புடினுடைய நடவடிக்கை மிக மிக தவறானது என பல கருத்துக்கள் கூறப்பட்ட நிலையில் இது தொடர்பில் தொடர்ச்சியாக அமைதி காத்த ரஷ்யாவும் அதிபர் புடினும் நேற்றைய தினம் ரஷ்ய பத்திரிகையாளர்கள் நியூஸ்டார்ட் ஒப்பந்தத்தில் இருந்து நீங்கள் எதற்காக வெளியே தன்னிச்சையாக வந்தீர்கள் என கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த ஒப்பந்தம் அணு ஆயுதங்களை குறைப்பது அல்லது கட்டுப்படுத்துவது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யாவுக்கு மட்டும் ஆன ஒப்பந்தமாக நீங்கள் கருதிவிடக்கூடாது, ஏனெனில் ரஷ்யாவின் மூலோபாய தாக்குதல் நடத்தி ரஷ்யாவை இல்லாது செய்ய வேண்டும், எவ்வாறு சோவியத் ஒன்றியத்தை உடைத்தெறிந்தார்களோ அதை போல ரஷ்யாவை உடைத்தெறிய வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு அமெரிக்காவும் மேற்குலகும் நேட்டோ நாடுகளும் செயற்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்களிடம் அதிகளவான அணு ஆயுதங்கள் இருந்தாலும் கூட அமெரிக்கா நேட்டோ நாடுகள் அனைத்தும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்களின் கையிருப்பு எம்மை விட அதிகமாக இருக்கின்றன. எனவே ஒரு அணு ஆயுத போர் ஏற்பட்டால் அதனை சமாளிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் மேலதிகமான ஆயுதங்கள் அல்லது திறன்பட்ட ஆயுதங்கள் தேவையாக இருக்கின்றது. எனவே ரஷ்யாவை இல்லாது செய்ய வேண்டும், சோவியத் ஒன்றியத்தை இல்லாது செய்தது போல ரஷ்யாவை துண்டாட வேண்டும், இல்லாது மூலோபாயத்தை அளிக்க வேண்டும் என அவர்கள் ஒற்றை காலில் நிற்கும் சூழ்நிலையில் அவர்களுடைய நேட்டோ நாடுகள் அனைத்தினது அணு ஆயுத இருப்பை கணக்கில் எடுத்து செயற்பட வேண்டியது ரஷ்யாவின் இருப்புக்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியே வந்திருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை நேரடியாக தெரிவித்திருக்கின்றார். இது நிச்சயமாக மேலதிக அணு ஆயுத சோதனைகளை நாங்கள் செய்யப்போகின்றோம் அல்லது அணு ஆயுதங்களை உருவாக்கப் போகின்றோம் அல்லது நேட்டோ ஒரு அணு ஆயுத போரை தொடுத்தால் அதற்கு ரஷ்யா முழுமையான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பதைத்தான் அவர் மறைமுகமாக இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். எனவே ஒரு அணு ஆயுத போர் அடுத்த கட்டத்தில் ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் ஏற்படுமா என்ற கேள்விகளையும் இந்த விடயங்கள் எழுப்பியிருக்கின்றன. அடுத்து சீனா ரஷ்யாவினுடைய உறவு, மாஸ்கோவுக்கு சென்று சீன உயரதிகாரிகள் சந்தித்திருந்தார்கள். அடுத்த மாதம் சீனாவினுடைய பிரதமர் ஜி ஜின்பிங் ரஷ்யாவுக்கு செல்ல இருக்கின்றார் என்ற பல விடயங்களை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். அதன் பின்னணியில் சீனா முன்வைத்த தீர்வு திட்டத்தை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் உக்ரைனும் நிராகரித்திருந்தார்கள். இந்த பின்னணியில் சீனா அதிநவீன ட்ரோன்களை, ஆளில்லா ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு வழங்கும் எனவும் அதற்காக பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு நிறைவு செய்திருப்பதாக எமக்கு உளவு தகவல்கள் கிடைத்திருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயும் ஜெர்மனி உளவுத்துறையும் பிரிட்டிஷ் உளவுத்துறையும் ஒருங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் சீனா இப்படியான ட்ரோன்களை கொடுத்தால் அது நிச்சயமாக ஒரு மிக பெரும் உலகளவிலான போருக்கு வழிவகுக்கும் எனவும் சீனா மீதும் ஒரு மிக கடுமையான பொருளாதார தடைகளை ஐரோப்பா அமெரிக்கா மேற்குலகு போடுவதற்கு வழிவகுக்கும் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் ஜெர்மனியின் வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் நேரடியாக சீனாவுக்கு தங்களுடைய கண்டனங்களை ரஷ்யாவுக்கு வழங்கக்கூடாது என தெரிவித்திருந்தார்கள். இது இந்த நிலைமைகள் தொடர்பில் சீனா இந்த கருத்தையும் தெரிவிக்காவிட்டாலும் கூட சீனா நவீன ரக ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு வழங்கப் போகின்றார்கள் என்ற விடயம் மட்டும் தற்பொழுது தெளிவாக இருக்கின்றது. அடுத்து 80 லட்சம் பேர் இந்த யுத்தம் காரணமாக அகதிகள் ஆக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் மையம் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு சண்டை காரணமாக தங்களுடைய வீடுகளை இழந்து, தங்களுடைய சொந்த வாழ்விடங்களை இழந்து, தங்களுடைய உறவுகளை இழந்து, தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக 80 லட்சம் உக்ரேனியர்கள் தங்களுடைய தேசத்தை விட்டு ஆங்காங்கே அகதிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்னும் சரியான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கவலையான செய்தியை ஐநா வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையில் புடினாக இருக்கலாம், ஜெலன்ஸ்கியாக இருக்கலாம், அவர்கள் என்ன கருத்துக்களை என்ன நியாயங்களை தெரிவித்தாலும் இந்த 80 லட்சம் அகதிகள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு இடம்பெயர்ந்த மக்களுக்கு இவர்கள் என்ன நியாயத்தை கூறப்போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்து அமெரிக்காவில் ஏற்பட்ட பயங்கரமான பனிப்புயல் காரணமாக கலிபோர்னியா மாகாணத்தில் 120,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. சாலைகள் முழுமையாக முடங்கி இருக்கின்றன. பல அடி உயரத்துக்கு பனிப்பொழிவு காணப்படுவதால் பல போக்குவரத்து சேவைகள், ரயில் சேவைகள் ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, 100,000 விமானங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்காவில் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்ட பனிப்பொழிவின் பின்னர் மிகப்பெரிய பனிப்பொழிவாக இது காணப்படுகின்றது. 112 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பனிப்புயல் வீசிய காரணத்தினால் பல இடங்களில் போக்குவரத்து முற்றாக முடங்கி மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி இருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன.
அடுத்து இத்தாலியில் ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய கிழக்காசிய நாடுகளிலிருந்து வறுமை காரணமாக உள்நாட்டு யுத்தம் காரணமாக இயற்கை நத்தம் காரணமாக தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு அகதிகளாக செல்லக்கூடிய மக்கள் சென்றிருக்கக்கூடிய ஒரு படகு கவிழ்ந்ததில் 69 அகதிகள் கடலில் மூழ்கிய உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு வேதனை மிக்க செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எனவே அகதிகளாக தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு தங்களுடைய நாட்டில் வாழ முடியாது வெளியேறக்கூடிய மக்கள் பாதுகாப்பற்ற முறைகளில் செய்யக்கூடிய பயணங்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய உயிர்களை இழக்கக்கூடிய ஒரு மிக துன்பகரமான நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பில் உலகளாவிய ரீதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். பாதுகாப்பற்ற பயணங்களை மக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். இதில் 2 குழந்தைகளும் அடங்குகின்றார்கள் என்பதும் ஒரு மிக வேதனையான விடயமாக பதிவாகி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் உலகளவில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திப்பதிவுகளாக எமது உலக பார்வையில் இடம்பிடித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். அதுவரை மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.